முன்னாடி ஒருத்தரை பார்த்தாலே யார் முன்னாடி இருந்து முன்னாடி ஒரு ஜென்மத்துக்கு முன்னே என்ன என்னவா இருந்திருக்கான், இப்போ எப்படி இருக்கான், இப்போ அடுத்த நொடியில் என்ன இருக்க போகிறான், அடுத்த இன்னும் இந்த பிரிவில் எப்படி இருக்க போகிறான், அடுத்த பிரிவில் எப்படி இருக்க போகிறான், இதெல்லாம் தெரியும். பிகாஸ் அவர் வந்து ஆம்னிப்ரெசன்ஸ், அதாவது அவர் வந்து எங்கும் வியாபிச்சிருக்கிறவர். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அதாவது சுவாமியினுடைய ஒரு அங்கே புட்டப்படுத்தியில் வந்து ஒரு சென்னையில் படிச்சுட்டு இருக்காரு. சென்னையில் இருந்துட்டு அங்கே போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக அங்கே போயிருக்கேன் சுவாமி புட்டப்படுத்தியில் படிக்கிறதுக்கு. அங்கே முடிச்சுட்டு டாக்டரேட் படிச்சுருக்கு, டாக்டரேட் அங்கே முடிச்சுட்டு சுவாமிகிட்ட இருந்திருக்கேன். அவருக்கு ஒரு அவருடைய 10-12 வயசில் வந்து ஒரு நிகழ்வு எப்படின்னாக்கா, மகா பெரியவா அந்த அகரஹாரத்துக்கு வந்திருக்காரு. மகா பெரியவா வந்துட்டு இவர் வந்து அவ ஃபேமிலி சுவாமியோட டிவோட்டி, பட் மகா பெரியவா வந்து எல்லாரும் போய் பார்க்கணும்னு பார்ப்பா இல்லையா, சரி சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்க இவருக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி சொல்லிட்டு சரி நீங்க உட்காந்துருக்க. ஸோ மகா பெரியவா கோவிலுக்கு வந்திருக்கார், கோவிலுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்திருக்கார், பட் இந்த பையன் வரலையேன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு முன்னாடி போயிருக்காரு. இந்த பையன் வந்து பார்த்தா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த செகண்ட் நெக்ஸ்ட் டே மாணிக்கு வரும்போது சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்துட்டான். அந்த பையன் கூட போயிருக்கான், ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் டாக்டரேட். பண்ணிட்டு அங்கே அந்த கோவிலில் வந்து மகாபெரிவாள் இருக்கா. அப்புறம் அந்த கோவில் என்ன பண்ணோம்னா அந்த கிரீடம் மாரி மகாபெரிவாள் இருப்பா, மலர் கிரீடம் வைப்பான். இவர் ஏதோ ஒரு மூலையில் அந்த பையன் அங்கே நின்றுருக்கார். டக்குன்னு இப்படி பார்த்துருந்தேன், ஏ சுவாமியில் போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம், நமஸ்காரம் பண்ணிக்கூடாது அப்படின்னா அம்மா அவளுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த பையன் எதையும் செட்டப் பண்ணாலும் அப்படியே சரிப்பா நான்ப்பா இங்கேருந்து பார்ப்பான்னு எனக்கு நமஸ்காரம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். டக்குன்னு வந்தோடனே மா பெரியவா வந்து எந்திருந்து வீடு அவனுக்கு வந்து டக்குன்னு அந்த மலர்க்கு எடுத்து அவன் பேரையும் வச்சான், வச்சுட்டு அவனுடைய மாலை போட்டு டப்னு போட்டுட்டு போயாச்சு. இது அந்த பையனுக்கு நடந்தது 12 வயசில். அங்கே டாக்டரேட் பண்ணிட்டு சுவாமியினுடைய அந்த லெட்டர்ஸ், சுவாமி தர்ஷனுக்கு லெட்டர்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு சுவாமி எப்படி பார்த்துட்டே இருக்கார். பார்த்துக்கோன்னே அன்னைக்கு காலம்பரம் அவன் பெட்லேருந்து எதிர்க்கும் போது அவனுக்கு ஒரு ஒரு மனசில் இந்த இந்த நிகழ்வு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரி சொல்லிட்டு நச்சுட்டு போயிருக்கேன். அங்கே போன உடனே சுவாமி வந்து ஏமி சமாச்சாரம்டா அப்படின்னு கேட்டிருக்கார். ஒன்றும் இல்லை சுவாமி சொல்லு அப்படின்னு இருக்கேன். சுவாமி நான் வந்து மகா பெரியவாட்ட ஒருவர் வந்திருந்தேன் இருக்கிறேன் எங்கள் அகிரகாரத்தில், அகரகாரத்தில் வந்திருக்கும் பொழுது அப்போ வந்து என்னை கூப்பிட்டா, ஆமாம் நீ முதல்ல சுவாமி சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அப்போ வந்து அவருக்கு வயசு வந்து 37 to 38 இருக்கும். அவர் சொல்கிறான் சுவாமி, ஆமாம் கூப்பிட்டா நீ முதல்ல மாட்டேன்ன, அடுத்த நாள் நீ கிளம்பி போன கிளம்பி போனேன். சொல்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி வந்து உனக்கு அந்த மலர்க்கீரை வச்சார், உனக்கு அந்த மாலையை போட்டார், கரெக்டாக இத்தனை இந்த தேதி மறந்துட்டான், இது உங்கள் அம்மா உன்கிட்ட வேண்டிட்டா வரமாட்டேங்கிறாலே சொல்லிவிட்டு நீ மறுநாள் நீ போன, அதனால் நீ வந்து போயிட்டு அந்த மலர்க்கீரை வச்ச உடனே என் டவக்குன்னு நீ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிட்டார், என்னால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு ப்ரொஃபவுண்டாக சுவாமி சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, சுவாமிக்கு மிஞ்சி அவர் நினச்சால்தான் எதுவும் நடக்கும், அவரை விட்டுட்டு எதுவும் நடக்காது. எதுவும் சரி அது வந்து நம்ம மனசில் நம்ம வச்சுக்கணும். பகவான் தத்ரூபமாக அவருடைய அவதாரத்தை கொடுத்துருக்கார். ஷீரடியில் இருந்துட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து இந்த நம்ம சிவசாமத்தில் இருக்கார். ஸோ அவருக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரு அந்த பையன் சொல்றதுக்கு முன்னாடி, இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் நடந்தது. ஆனால் அவர் சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார், லெட்டர் கொடுத்து லெட்டர் பார்த்துட்டு அந்த காலமாக அந்த பையனுக்கு அந்த நிகழ்வு ஞாபகம் வந்தது. எது சொல்ல வரீனாக்க, எது நடந்தாலும் சுவாமியினுடைய எது நடந்தாலும் சுவாமியினுடைய விருப்பத்தை தான் நடக்கிறது. அவரை விட்டு ஒரு சின்ன அணு கூட அசையாது, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சுவாமி நமக்கு என்னென்னைக்குமே, அதாவது சுவாமி சொல்கிறார், நீ வந்து நான் எனக்கு சேவை பண்ணல, உன்னுடைய பக்தியை நீ செலுத்தினா உனக்கு நான் சேவகனாக நான் இங்கே வந்துடுறேன் நான் அப்படிங்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இஸ் ரெடி டு பி எ சர்வெண்ட். நமக்கு அவர் சர்வ் பண்ணுறார், நமக்கு தெரிகிறது நமக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன ஒரு சின்ன சர்வீஸை பண்ணுறோம், பெரிய சர்வீஸ் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை அவருக்கு தாசாவில் தான் நமக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. அவரில் நம்ம ஒரு செகண்ட் கூட நல்லா பண்ண முடியாது. ஸோ இந்த அருமையான ஒரு நிகழ்வு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பஜன்ஸ் வந்து ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல, ரொம்ப அழகாக போச்சு. அதுமாரி அடுத்தது எப்போ இங்கே இங்கே உள்ளவா எல்லோரும் யாராவது எதை கேட்குறோம், நாங்கள் பஜன் வைக்கிறதுக்கு ஒன்று அதே மாதிரி தான் கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பி